அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய். ஒரு காட்டில் நரியொன்று பசியினால் இறை தேடிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு பெரும் சத்தம் கேட்டது. அது கேட்டு நரி நெஞ்சம் துணுக்குற்றது. தன்னை போல இறை தேடிக்கொண்டு ஏதேனும் பெரிய மிருகம் ஒன்று புறப்பட்டிருக்கிறதோ என்று அது பயந்தது. தன் பசி தீரும் முன் தான் பிறிதொரு மிருகத்தின் பசிக்கு விருந்தாகிவிடக் கூடுமோ என்று கலங்கியது. இருந்தாலும் இது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற மனதை திடப்படுத்தி கொண்டது. மெல்ல மெல்ல அது காட்டை சுற்றி கொண்டு ஒளிவந்த திசை நோக்கி சென்று ஒரு போர்க்களத்தை அடைந்தது. அங்கு யாருமே இல்லை, ஆனால் அங்கிருந்துதான் ஒளி வந்தது. நரி மெல்ல மெல்ல நெருங்கிச் சென்று பார்த்தது. ஒரு மரத்தடியில் பழைய போர் முரசு ஒன்று கிடந்தது. அதற்கு நேரே மேலே இருந்த மரக்கிளை காற்றில் மேலும் கீழுமாக அசையும் போது அந்த முரசை தாக்கியது. அது தாக்கும் போதெல்லாம் பெரும் சத்தம் கேட்டது. இதை நேரில் கண்ட அந்த நரி, ஓ, வெறும் முரசுதானா, இதற்கா நான் இவ்வளவு பயப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டே போய்விட்டது. நீதி: கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்.